லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அம்மா யாரா தா? என்ன அண்ணன் சித்தப்பா? ஆமாமா ஆமா, சின்ன விஷயமா பண்ணிருக்கோம். வர்ற வழியில செந்தில பார்த்த சோடா கடைக்காரன் மயக்கம் அடிச்சு அப்படியே கீழே விழுந்துட்டான். அவனுக்கு சோடா கொடுத்து தெளிய வச்சு என்னடா விஷயம்னு கேட்டா, செத்து போனவன் எப்படி உசுரோட வந்திருக்கான், இல்ல பேயா வந்திருக்கானான்னு என்னைய கிண்டல் பண்றான். ஆமாடா, செத்து போனவன் திரும்பதான் வந்திருக்கான். கத்தியால எதுக்கு குத்துனாங்க? கொல்றதுக்கு தானே. என் புள்ள அதுல இருந்து பொழைச்சி மறுபிறவி எடுத்து பாத்தியாரா வந்திருக்கான். நீ அண்ணங்கிட்ட பேசுதா? என்னதா அண்ணங்கிட்ட கூட சொல்லாம இப்படி பண்ணி புட்டிய? நான் எது பண்ணாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவேன்னு நீ புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன். அது கரெக்ட் தான். அதுக்காக மாப்பிள்ள உசுரோட இல்லைன்னா சொல்லுவ? அவங்க உசுரோட இருக்கணும்னு தான் அப்போ உசுரோட இல்லைன்னு சொன்னேன். எப்படியோ மாப்பிள்ள வாத்தியார் ஆயிட்டார்ல, அது போதுமா எனக்கு? ரொம்ப சந்தோஷமா. சரி நான் வச்சிடுறேன். உங்களை திரும்ப பார்த்ததுல எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நாங்கெல்லாம் ரொம்பவே பயந்துட்டோம். ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க மாப்பிள? நல்லா இருக்கேன். எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான். இளங்கோ, இது கோயில், நாம யாரையும் வெளியே போன்னு சொல்ல முடியாது. இங்க யார் வேணாலும் வரலாம் போலாம். அதனால நாம வெளியே போலாம். அப்புச்சி அப்புச்சி அப்பச்சி, ஒரே ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட சொல்ல வந்ததை சொல்லிட்டு போயிடுறேன். அப்பச்சி, எனக்காக ஒரே ஒரு நிமிஷம், கோவில்ல யாரோ ஒருத்தர் புலம்புறதா நினைச்சு கூட கேட்டுக்கோங்க. ஒரு நல்ல செய்தி அப்பச்சி, உங்களை நேர்ல வந்து பார்த்து சொல்லலாமே தான் வந்தேன். உங்க மாப்பிள்ள வாத்தியார் ஆயிட்டாக. அவங்க சொன்ன பொய்ய உண்மையாக்கிட்டாக. நான் உங்ககிட்ட போட்ட சவால்ல ஜெயிச்சிட்ட. அத மார்த்தட்டி சொல்லல, உங்க பொண்ணு ஜெயிச்ச சந்தோஷத்தை உங்ககிட்ட சொல்லலாமே தான் வந்தேன். நீங்க ஒன்னும் என்ன தப்பான இடத்துல கட்டி கொடுக்கல. உங்க பொண்ணு வாழ்க்கை வீண் ஆகல. அவளுக்கு அவ விருப்பப்பட்ட வாழ்க்கை கிடைச்சிருக்கு. நான் சொன்ன மாதிரி என் புருஷனை வாத்தியாரா கொண்டு வந்து உங்க முன்னாடி நிப்பாட்டிட்டேன். நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிய, என் அப்புச்சி கொடுத்த வாக்க மீற மாட்டாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதையும் சொல்லிட்டு போலாமே தான் வந்தேன். இளங்கோ, இந்த சிதம்பரம் என்னைக்கும் கொடுத்த வாக்க மீற மாட்டான். அவன் வாக்கு போச்சுன்னா அவன் உயிர் போச்சுன்னு நினைக்கிறவன். ரொம்ப சந்தோஷம் அப்புச்சி, இனி நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தே இருக்கலாம். உங்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணம், அது எப்படியாவது நாம சரி பண்ணிடலாம். இனிமே நாம ஒன்னா இருக்கலாம் அப்புச்சி. என்னது ஒன்னாவா? என்ன லூசு மாதிரி பேசுற?
நான் யாரு உனக்கு? நாம எதுக்கு ஒன்னா இருக்கணும்? நான் வாக்கு கொடுத்தது உண்மைதான், கொடுத்த வாக்க மீற மாட்டேங்கிறதும் உண்மைதான். நான் என்ன வாக்கு கொடுத்தேன்? என் மகளோட புருஷனை ஏத்துக்கிறேன்னு சொன்னேன். நீயே என் மக இல்ல, அப்புறம் எப்படி இவன் எனக்கு மாப்பிள்ளை ஆவான்? அப்புறம் நான் உனக்கு கொடுத்த வாக்கு எப்படி செல்லும்? நீ எனக்கு மகளா இருக்கும் போது கொடுத்த வாக்கு தான். நீ தான் எனக்கு மகளா இல்லையே. நீ என் மகன்னு நினைச்சு ஒரு அப்பனா உன் காலில் விழுந்து என் மரியாதையை காப்பாத்தி கொடுன்னு கேட்டேன். அன்னைக்கு நீ என்ன அப்புச்சியான சிதம்பரம் தம் பொண்ணுங்களை வேணா சரியா வளர்க்காம இருந்திருக்கலாம், ஆனா சிதம்பரம் ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்ததா சரித்திரமே இருக்கக்கூடாது. நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணுங்க என்னால கஷ்டப்படக்கூடாது, இல்லைன்னா இவங்களையும் எப்போ தனியா போக சொல்லிருப்பேன். இனியும் பிள்ளைங்களை நம்பி இந்த சிதம்பரம் ஏமாற விரும்பல, அதுக்கான வயசும் எனக்கு இல்லை. நான் நடுரோட்டுக்கு வந்துட்டேன்னு ஒரு நாளும் வருத்தப்படலை, ஏன்னா நான் என் வாழ்க்கையை நடுரோட்ல இருந்து தான் ஆரம்பிச்சேன். எனக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை, வாழ்க்கை ஒரு வட்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் திரும்பவும் சொந்தத்தை நம்பி நான் ஏமாற விரும்பலை. இந்த கஷ்டத்தை கூட தாங்கிப்பேன், ஆனால் நீங்க பண்ண துரோகத்தை தான் என்னால தாங்கிக்கவே முடியல. திரும்பவும் எனக்கு அந்த மாதிரி ஏமாற்றம் வேண்டாம். எனக்கு இனிமே எந்த உறவும் தேவையில்லை, யாரும் வேண்டாம். நான் யார நம்பியும் இல்லை, நீங்க எப்படியோ சந்தோஷமா இருங்க. எழுங்கோ, வா போலாம். அமுதா, நீ ஒன்றும் கவலைப்படாத. அப்பச்சி பேசுனது ஒன்றும் எனக்கு தப்பாக தெரியல, ஏன்னா அவர் மனசு அம்பட்டு காயப்பட்டிருக்கு. நீ அதெல்லாம் நினச்சி ஒன்றும் வருத்தப்படாத, எல்லா காயத்துக்கும் மருந்து காலத்துக்கிட்ட இருக்கு. எல்லாம் ஒரு நாள் கை கூடி வரும், நம்ம திரும்பவும் ஒன்றா சந்தோஷமாக இருப்போம். மாப்பிள்ளை வாத்தியாரானது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கூடிய சீக்கிரம் இது அப்பச்சியும் ஏத்துக்குவாங்க, அந்த சந்தோஷமும் உனக்கு கிடைக்கும். சரி, நான் வரேன். வர மாப்பிள்ள. சரி வரண. சரிம்மா, போயிட்டு வர அண்ணா. மண்டி அமுதா, எனக்காக நீ உன் குடும்பத்தை விட்டுட்டு வந்த, என்ன சரி பண்ணி வாத்தியாராக்கன,
எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் நீ ரொம்ப கஷ்டப்பட்ட. ஆனா உனக்கு உன் குடும்பம் தூரம் ஆயிடுச்சு. நீ ஒன்னும் கவலைப்படாத, சரியா? எல்லாம் சரியாகும். ஒண்ணு இல்லாத என்னையே நீ வாத்தியாராக்கிட்ட. உன் அப்பச்சி மனசை மாத்துறது உனக்கு அம்புட்டு கஷ்டம் இல்லை. எல்லாம் மாறும், உன்னால எல்லாத்தையும் மாத்தவும் முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ கவலைப்படாம வா. அவங்க என்ன ஏத்துக்கலங்கிறது எனக்கு கவலை இல்லை. சிங்கம் மாதிரி இருந்த மனுஷன் இப்படி மனசொடைஞ்சு பேசுறாருங்கிற வருத்தம் தான் எனக்குள்ள பெருசா இருக்கு. எங்களை எம்புட்டு ஆசாசியா வளர்த்த மனுஷன் பொண்ணுங்க தான் தன்னோட உலகம்னு சொன்னவரு, இன்னைக்கு எனக்கு பொண்ணுங்களே இல்ல, நான் அனாதன்னு சொல்லும் போது நான் அப்படியே செத்துட்டேங்க. எங்க அப்பச்சி மனசை நாங்க எம்புட்டு காயப்படுத்திருந்தா அப்படி ஒரு வார்த்தையை அவங்க சொல்லிருப்பாங்க. என்னோட அடுத்த வேலையே எப்படியாவது அப்பச்சி சொத்தை மீட்டு கொடுத்து திரும்ப அந்த வீட்டுல அவங்கள உட்கார வைக்கணும். அதான் மகளா நான் பண்ற கைமாறு. அவங்களால என்னைக்குமே என்ன வெறுக்க முடியாது. எங்க உறவு ஒண்ணும் காத்துல எழுதின வார்த்தை இல்ல, அது கடவுள் போட்டு முடிச்சு. பதில் பேசாம இப்படி பாத்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஏன் என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியாதா? என்ன அர்த்தம்? எனக்கு எதுவும் தெரியாதே. நாம ஒரு விஷயத்தை ஏன் 2 வருஷமா தள்ளி போட்டோம்னு தெரியுமா? என்ன 2 வருஷம்? என்ன தள்ளி போட்டோம்? நமக்குள்ள நடக்க வேண்டியது. என்ன நமக்குள்ள நடக்க வேண்டியது? அதுவா? நான் மட்டும் அப்பவே வாத்தியாரா இருந்திருந்தா அது அப்பவே நடந்திருக்கும். எது அப்பவே நடந்திருக்கும்? என்ன வாத்தி, 2 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சு இப்பதான் வந்திருக்கீங்க. ஆமா, இன்னும் ஸ்கூல்ல சேரணும், புள்ளைகளுக்கு நல்லபடியா பாடம் எடுக்கணும், இந்த ஸ்கூல்ல நல்ல முறையா தூக்கி நிறுத்தணும். அந்த யோசனை எல்லாம் கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரியே தெரியலையே. வாத்தி புத்தி வேற எங்கெங்கயோ அலையற மாதிரி இருக்கே. என்ன வாத்தி, சரி இல்லையே? ஹலோ மேடம், உங்க மனசுல என்ன நினைச்சிருக்கீங்க? வாத்தியாராகும் போதுதானே
இம்புட்டினால என்ன முறைக்கிறது, திட்டுறது, தடுக்கிறது, சபதம் போட்டது இல்லாம கொஞ்ச நெஞ்ச பாடா படுத்துனீங்க. அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு வாத்தியார் ஆகிட்டேன்ல. எங்க கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. அதாவது நடக்க வேண்டிய டைம்ல கரெக்டா நடந்துச்சுன்னா இந்நேரம் 2 வயசுல ஒரு குழந்தை இருந்திருக்கும். எங்க அம்மா இந்நேரம் பாட்டி ஆயிருக்கும், எங்க மாமா தாத்தா ஆயிருப்பாரு, நாமளும் அடுத்த தங்கச்சி பாப்பாக்கு ரெடி ஆயிருப்போம். ஹலோ வாத்தி, பொறுங்க பொறுங்க பொறுங்க, அதுக்குள்ள என்ன அவசரம்? நீங்க இப்ப பாஸ் தான் ஆயிருக்கீங்க, இன்னும் பசங்களுக்கு பாடம் எடுக்கல. சாக் பீஸ கையில எடுத்து போர்டுல பாடம் எடுத்தாதான் நீங்க முழு வாத்தி. அது சரி, நான் பாடம் எடுத்து அவன் பாஸ் ஆகி அடுத்து ஒருத்தன் வந்து அவனுக்கு நான் பாடம் எடுத்து கடைசியில நான் ரிட்டையர்ட் தான் ஆகணும். அதுக்கப்புறம் என்னத்த பண்ண? இங்க பாரு அமுதா, என்ன விளையாடுறியா? உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நானும் போனா போகுது தப்பு நம்ம பக்கம்னு ஆசை மொத்தத்தையும் உள்ள அடக்கிட்டு ஒதுங்கி இருந்தா ரொம்பதான் பண்ற. அதான் இப்ப தப்பெல்லாம் சரியாயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன? ஆம்பளைங்களை அலைய விட்டு பாக்குறதே பொம்பளைங்களுக்கு வேலையா போச்சு. இனி என்னால பொறுக்கவும் முடியாது, இந்த விஷயத்த தள்ளி போடவும் முடியாது. யோ வாத்தி, புரியா? அது அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் வேணாமா? இப்படி பட்ட பகல்லையா? எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும்னு நினைச்சா அது இந்த ஜென்மத்துல நடக்காது. அதனால இனி எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்ல, ஃபர்ஸ்ட் பகல் தான். யோ வாத்தி, சொன்னா கேளு, இதெல்லாம் தப்பு. வேண்டா வாத்தி, இது தப்பு. வேண்டா வாத்தி, சொன்னா கேளு. வேண்டா, சொன்னா கேளு, சொன்னா கேளு. செந்தில், எங்கயும் வெளியில போயிடல, வீட்டுலதானே இருக்க? ஆமாமா, வீட்டுலதான் இருக்கேன். எங்கேயும் போயிடாதயா, இன்னைக்கு உனக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. நானும் உன் மாமனும் கடைக்கு போய் அதுக்கான பொருள் எல்லாம் வாங்கியாச்சு. என்னம்மா? அதாயா, ரொம்ப நாளா தள்ளி போன விஷயம் இன்னைக்கு அத நல்லபடியா நடத்திடலாம். அதனால நீ வீட்லயே இரு, எங்கேயும் போயிடாதயா, நாங்க வந்துட்டு இருக்கோம்.
சரிம்மா. நான் போனை வச்சிடுறேன். ம், வச்சிடுறேம்மா. சரி, பொறுத்தது பொறுத்தாச்சு. கொஞ்சம் ராத்திரி வரைக்கும் பொறுப்போம். நமக்கு இந்த பூ பழம் அலங்காரம்லாம் வாழ்க்கையில நடக்கணும்ல. ஏற்கனவே ஒரு தடவை மிஸ் ஆயிருச்சு, இந்த தடவை மிஸ் ஆக கூடாது. அதான் அத்தை சொல்லிட்டாகல்ல. இப்போ நான் போகலாமா? இப்ப போ. ஏற்பாடெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ராத்திரி வந்துரு. என்ன வெக்கமா? பாக்க சகிக்கல, தள்ளுங்க. இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஊச்சமே இல்லாம இம்புட்டு சத்தமா அசால்ட்டா செய்றீங்க. இதுல என்னடா கூச்ச வண்டி கிடக்குது? எல்லா குடும்பத்திலும் நடக்க வேண்டியதானே இது.